ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களிடம் சொன்ன வார்த்தைகள் எத்தனை பார்த்துருக்கோம்? 25வது தலைப்பில் 10 காரியங்களை அதில் பார்த்துருக்கோம். சப் பாயிண்ட்ஸ் அது முடிஞ்சு போச்சு. 26வதாக நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வாசித்த வேத வசனம், யார் கையில் மைக் இருக்குதோ அவங்க தான் வசனம் வாசிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசியுங்கள். மைக் உள்ளவங்கள்ட்டா தமிழ் பைபிளே இல்லையா? ஹிந்தி பைபிள் தான் படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் தமிழில் பார்த்துக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்திலையும் திருப்பி கொடும். மறு கன்னத்திலுமா? மறு கன்னத்தையும். ஆமாம், கொஞ்சம் கவனக்குறைவாக வாய்ச்சாக்க அர்த்தம் மாறி போயிடும். மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்றதுக்கும் மறு கன்னத்தில் திருப்பி கொடு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம், இந்த வசனத்தில் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அந்த வார்த்தையை மையமாக வச்சு தான் இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொன்ன வார்த்தைலாம் ரொம்ப முக்கியமானதுங்க. அவர் தன்னை திரளான மக்கள் சூழ்ந்து வருகிற போது அந்த கூட்டம் கூட்டமாக வருகிற மக்களை அவர் முக்கியப்படுத்தவே இல்லை, உடனே விலகி போய்விடுவார். நீங்கள் இந்த மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்க, அந்த 4வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்கு திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள்னு வரும். 5வது அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு மலையில் மேலே போய் ஏறுவார், அங்கே சீஷர்கள்ட்ட போய் பேசுவார். அந்த திரளான ஜனங்களை அவர் முக்கியப்படுத்தவில்லை, சீஷர்களை உருவாக்கி விட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த டிடி வகுப்பு வந்து, சீஷர்களாக உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் போய் சீஷர்களை உருவாக்க வேண்டும், அதன் அடிப்படையில் தான் அந்த வகுப்பு நடைபெறுகிறது. இப்போ சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நிறைய பேர், மொத்தத்தில் 6 பேரா 7 பேரா, நான் 2 ஞாயிற்றுக்கிழமை துபாயில் இருந்தபோது இங்கே செய்தி கொடுத்துருக்கீங்க. 8 பேர் முந்தின வர, 4 பேர் அடுத்த வர, 4 பேருங்களா? இப்படி பைபிளை படி திறக்கிறீங்க, எல்லாம் பறந்து ஓடுது இல்லை. வருகிறவங்க இந்த மாதிரி வச்சிடணும், பைபிளை தூக்கி மேலே வச்சிடணும். இங்கே இருக்குது பாருங்க, இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் பறக்காமல் இருக்கும். நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வராது, அந்த பயத்திலே இருப்போம், இதில் கவனம் செலுத்த மாட்டோம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைன்னா என்னங்க? தீமைன்னா என்ன? ஒரு ஏதாவது ஒரு சொல்லுங்களேன், தீமைனா என்ன இருக்கும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைனா என்ன? கெட்டதா? கேட்டதா? தீமைனா என்ன? நிறைய உதாரணம் சொல்லலாம். சிட்டர், வீட்டில் இருக்கீங்களா? ஆ, வீட்டில் தான் இருக்கிறான். இந்த வர்றான், உங்களை பார்க்க வரணும். ஃபோன் பண்ணிவிட்டு அல்லது எதிர்பாராமல் சந்தித்து பேசும்போது
நலமான காரியங்களை பிரயோஜனமான காரியங்களை பேசணும்னா பிரச்சனை இல்லை. தேவையே இல்லாத காரியங்களை பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் தீமை. தீமைனா யாரு? தீமை வந்து இந்த ஃபோன் மூலம்தான் நிறைய வரும். தீமை ஃபோன் மூலம்தான் நிறைய வரும். ஆமாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு சொன்னாங்கல்ல இந்த கற்றுக்க சொல்லி அப்படின்னு அதை எடுத்து என்னீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர் அப்படின்னு பாட்டை போட்டுட்டு தலையாடிட்டு ரசிச்சுக்கிட்டு பாடலை கற்றுக்கொண்டிருப்பீங்க. அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும், நீயே நானும் பார்த்துருமா என்கிட்டயே போட்டி போடுற அப்படின்னு ஒரு மெசேஜ். உடனே ஏ எஸ்ஐயா அதை பாடணும் அடுத்தது. உடனே உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, என்னகிட்டயே போட்டி போடுற நீ, உனக்கு என்ன ஆக போகுது பாரு சீக்கிரத்தில் பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு இருப்போம். இதுதான் தீமை. இதுக்கு பேர் தான் என்னது? அப்போ மெசேஜ் வரும்போது அப்போ தான் எஸ்ஐயா 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 என் நீதி நீர்தான் ஐயா அப்போ பாடணும். இந்த மாதிரி வர்றாங்க பாரியா, எப்படி தொல்லை கொடுக்கறதுக்குன்னே வருது பாருங்கய்யா. மெசேஜ் தோட்டி போடுறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. பாடி கத்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், வசனத்தை நோக்கி பார்க்கணும், கத்தரை நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட நேரங்களில் உடனே பதில். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், எந்த ஒரு மேன்மையையும் அடைந்துவிடக்கூடாது என்று தீமையாய் எண்ணிக்கொண்டிருப்பவர்களோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நீங்க எந்த ஒரு மேன்மையையும் அடைந்துவிடக்கூடாது என்று உங்கள் மீது தீமையாய் எண்ணிக்கொண்டு யோசித்து கொண்டு செயல்படுகிற அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். முதலாளி போனஸ் கொடுக்கறது ரெடியாக இருந்தாங்க, இந்த நாசமாக போனவங்க தான் போய் ஏதோ போட்டு விட்டு போனஸ் கொடுக்காம பண்ணிட்டாங்க. பரவாயில்லை, தெரியுதுல்ல ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு, பரவாயில்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆண்டவர் அனுமதிக்காமல் எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லுங்க. என் ஆண்டவர் அனுமதிக்காமல் எனக்கு எதுவுமே வேண்டாம். என் ஆண்டவர் கொடுத்தாருனா எதையுமே பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தம். என் ஆண்டவர் கொடுக்காத எதுவுமே எனக்கு வேணாம். அல்லேலூயா. அதுதான் உண்மை. தந்திரமாக வஞ்சகமாக யார் எதை செய்தாலும் உங்களுக்கென்று கத்தர் வைத்திருக்கிறதை அல்லது உங்களுக்கென்று கத்தர் செய்ய போகிறதை தீமையான எண்ணம் உள்ள ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கே தெரியாது. தாவீதுக்கு தெரியுமா? தாவீதுக்கு தெரியுமா கத்தர் என்ன ராஜாவாக்க போகிறாருன்னு? தாவீதுக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது, உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாது, வருகின்ற அபிஷேகம் பண்ண போற தீர்க்கதரிசிக்கும் தெரியாது. கத்தருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கென்று கத்தர் வைத்திருக்கிற உயர்வுகளையும் மேன்மைகளையும் அவர் உங்களுக்கு செய்ய போகிறது உங்களுக்கும் தெரியாது, சபையில் உள்ள ஒருவருக்கும் தெரியாது, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுக்கும் தெரியாது, உங்களை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற உங்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தெரியாது. கவனிங்க, இது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான காரியங்களை கத்தர் என்ன பண்ணுவாருங்க, மறைச்சி வச்சிருப்பார். எப்போதும் இல்லை, தேவைப்படுகிற போது. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க அவசரப்பட்டு முந்திக்குவாங்க, சிலருக்கு வெளிப்படுத்துவார், சிலருக்கு முன்கூட்டியே சொல்லுவார்.
அது யாருக்கு வெளிப்படுத்துவார், யாருக்கு சொல்லுவார், யாருக்கு சொல்லாமல் இருப்பார் நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். யோசேப்பிற்கு சொப்பன திரும்பணும்னு சொன்னாரா இல்லையா? சொல்ல மாட்டீங்க, வாயை திறக்க மாட்டீங்களா? வாயை திறந்து பேசுங்க கொஞ்சம். சொப்பனத்தின் மூலம் என்ன செய்ய போறேன்னு கர்த்தர் சொன்னாரா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்க. தூரிங்களா? சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுங்க. ஒவ்வொரு ஒம்பு வளர்க்குறப்ப உள்ள சத்தத்தோட தாண்டி பேசணும். சபையில் ஜெபிக்கிறப்ப, பாட்டு பாடுறப்ப, ஆராதிக்கிறப்ப ஊர் ஒம்பை விட அதிக சத்தம் இருக்கணும். கத்தர் வெளிப்படுத்துகிறார், கத்தர் அல்லது சொல்லுகிறார். சில வாய் சும்மா இருக்குது. அந்த மாதிரி வேலை தான் பண்ணார் யோசேப்பு. நேராக போயிட்டு கேட்டிங்களா, கேட்டிங்களா அப்படின்னு ஆரம்பித்தார். தம்பி கூட பிறந்த அண்ணன் மகள் என்ன பண்ணாங்க? நீ உயிரோடு இருந்ததுனாடா தம்பி நாங்கள்லாம் உன்னை வணங்குற மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆளை காலி பண்ணுறதுக்கு தூக்கி குழியில் போட்டாங்க. அவன் செத்து போயிருப்பான்னு தான் நினச்சிருப்பாங்க அவங்க. கடைசியை பார்த்தா வால் வால்னு கத்துறான் உள்ளே இருந்து. அட என்னப்பா அவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, விற்று வெளில வெட்டி விடு, அவன் போய் உயிரோட தான் இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இவன் என்னதான் தவறு செய்திருந்தாலும் கத்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கும்போது, கத்தர் ஒரு ரகசியத்தை காண்பிக்கும் போது அதை காத்துக்கொள்ளணும். மரியாளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. தேவதூதன் வந்து நீ ஒரு குமாரனை பெறுவாய், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அம்மா சொல்கிறாங்க, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அப்படி என்றால் நான் ஏதோ ஆண்டருக்கு அடிமைன்னு சொல்லி அதை பற்றி தன்னுடைய உள்ளத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், யார்ட்டையும் சொல்லலை. அதே மாதிரி வசனம் சொல்லுகிறது, ஒருவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ரகசியத்தை வெளி யார்ட்டையும் போய் சொல்லாத. சில பேர் எப்படின்னா ஊர் உலகம்லாம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, எல்லார்ட்டையும் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னமோ தெரியல, கத்தர் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறதை தாவீதுக்கும் சொல்லலை, அப்பா கிட்டையும் சொல்லலை, பிள்ளைகள்கிட்டையும் சொல்லலை, தீர்க்க தரிசி சாம்புவல்ட்டையும் சொல்லலை. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அப்பா கிட்ட சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும், அண்ணன்மார்கள்ட்ட சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும், எல்லாரும் சேர்ந்து தாவீது அடித்து கொண்டிருப்பாங்க. எனக்கு கத்தர் கொடுத்த ஒரு காரியம் அதை தான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். தாவீது ராஜாவாகி கூட ஆகிவிடக்கூடாது என்று தகப்பன் நினைத்திருக்க வேண்டும், அண்ணன்மார்கள் நினைத்திருக்க வேண்டும். அதனால தான் அவனை வீட்டிலேயே வச்சுக்காம ஆடு மேய்க்க வரட்டி விட்டார் அப்பா. இப்படி உங்களுக்கு எந்த விதமான மேன்மைகளும் எந்த விதமான உயர்வுகளும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி யாராவது நினைத்தால் அந்த நினைவுகளெல்லாம் கத்தர் தவிடுபடியாக்கி விடுவார். உங்களுக்கு விரோதமாக நீங்கள் எந்தவித நன்மையும் பெற்றுவிடக்கூடாது, எந்தவித உயர்வுகளையும் பெற்றுவிடக்கூடாது, எந்தவித மேன்மையையும் அடைந்துவிடக்கூடாது என்று சொல்லி அப்படி எத்தனை பேர் உங்களுக்கு முன்பே நின்றாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. இன்னைக்கு பாடல்ல பாடணும் பாருங்க, ஆராதனை இல்லை. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீர். எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து விடக்கூடாது, நீங்கள் மேன்மை அடைந்து விடக்கூடாது என்று எந்த அளவுக்கு
உங்கள் உங்களுக்கு விரோதமான எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் தாங்க உயர்வே பார்க்க முடியும், வராத வரைக்கும் பார்க்க முடியாது. உங்களை புறம்பே தள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கணும். உங்களை புறம்பே தள்ளும் போது நீங்க அப்படியே கீழே போய் விழ போவீங்க. உங்க இடது கரம் தாங்கினதையா, அப்படியே தாங்கி தூக்கி தள்ளினவங்களுக்கு முன்னாடியே உங்களை உயர்த்தி வைக்கும் அந்த தேவகரம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொல்றாங்க, ரொம்ப பேர் சொரிஞ்சிட்டு இருக்காங்க. சொல்றவங்களும் சத்தமா சொல்ல மாட்டீங்க. கர்த்தரை எப்பயுமே எப்படி மகிமைப்படுத்தணும்? ஆமாம், சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? மனிதரை தான் எப்படி செய்வோம்? வாழ்க வாழ்க. ஆமாம், 100 ரூபா காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டத்துக்கு வாங்கன்னா அங்கே போய் உட்காந்துட்டு வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. விசுவாசியும் சேர்ந்து போய் இயேசுநாதரை மட்டும் மகிமைப்படுத்த மாட்டோம். ஒரு பெரிய ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தாமல் அத்தனை பேரும் வந்து நின்ன பிறகு இவங்க யாருமே இல்லையே, உங்களுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு சொல்லி அப்பா கேட்கிறாரு. தீர்க்கதரிசி அப்பாவை பார்த்து கேட்கிறாரு, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். என்ன செய்யணும்? ஒருத்தன் இருக்காங்க, அவனை போய் அழைச்சி வச்சு சொல்றான்னு சொல்லலாம். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடு மேய்க்கிறவனையா ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்ள போறாருன்னு அப்பாவே சொல்றாரு. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை போய் அழிச்சிடுவாங்க. இவர் தீர்க்கதரிசிக்கும் தெரியாது, அவனா தான் இருக்குன்னு சொல்லி கடைசியா ஒருத்தன் இருக்கான். அவனையும் பார்த்துருவோமே கத்தர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வந்து நின்னா கத்த சொல்றாரு, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. ஆடுகள் பின்னலைந்து அந்த தாவீதை அழைத்தது நான், அடிமையை போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நான். ஆடு மேய்த்தவன் தான் நாடு மேய்க்கிறதுக்கு வேணும், மாடு மேய்க்கிறதுக்கு இல்ல, நாடு நாடு. ஆடு மேய்ச்சவன் தான் நாடு மேய்க்கிறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் ஆடு மேய்க்கிறவங்க, அவனுக்கு என்னங்க தெரிய போகுது? அவன் எப்படிங்க ராஜாவாக முடியும்? அப்ப நினைச்சிருக்கலாம். சொல்லும் போதே பாருங்களாம், எல்லாருக்கும் இளைய ஒருத்தன் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவன் ஆடு மேய்க்கான். கர்த்தர் சொல்லிட்டார், அவன் தான் நாடு மேய்க்கிறான். அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி கர்த்தரை சரியா தேடினா போதும். கர்த்தரை சரியா அன்னதினமும் எந்திரிச்சு காலையில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி ஆராதிக்கணும். சில பேருக்கு விவரம் தெரியாது, பாஸ்ட் இன்னைக்கு ஜெபத்துக்கு வரல, கத்தரை என்னை 3:20 எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டார்னா திரும்ப படுக்க மாட்டான், அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். 5:459 ஃபோன் அடித்தாங்க ஜெபத்துக்கு, நான் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம், நீங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்க. ஃபோன் அடித்த அடுத்த செகண்ட் நீங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் தினந்தோறும் ஜெபத்தில் இருக்கணும். ஜெபத்தில் இருக்கீங்களா? முட்டி போடுங்க, அப்படியே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி நீங்கள் செல்ஃபோன் கொடுத்துருக்கிறத இதுக்காக தான் நாங்கள் அந்த வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டைத்தை செல்ஃபோனில். அந்த செல்ஃபோன் காலில் காலில் ஜெபிக்கிறதுக்கு, புதன்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு சகோதரர்கள்லாம் சர்ச்சில் ஜெபம் பண்ணுறாங்க. நாங்கள் வாலிப பெண் பிள்ளைகள்லாம் புதன்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு எனக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4:50 ஃபோன் அடிப்பாங்க, 4:50. யாராலாம் இருக்கீங்க லைனில்? இவ எல்லாரும் எல்லோரும் எப்போதும் இருப்பாங்க. சில தம்பிமார்கள் பண்ணுற சேட்டை தான் தாங்க முடியல. இந்த வாலிப ஆண்கள் பெண்கள் செய்கிறது சரி கிடையாது.
அதே மாதிரி ஜெபத்தில் இணைஞ்சிருக்கிறவங்கலாம் ஒரு சரணம்னா ஒரு சரணம் தான் பாடணும். 38 சரணம்லாம் பாடிட்டுருக்கூடாது. நீங்கள் ஜெபம் முடிஞ்ச வரைக்கும் பாடிட்டுருங்க. என்ன போறீங்கன்னு நானும் வர்றேன், சிஸ்டர் ஆச்சு வர்றேன், உட்காந்து கேட்குறோம். ஜெபத்தில் உள்ளவங்களெலாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணுங்கப்பா, ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் வீட்லேயும் செல்ஃபோனை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் முழங்காலை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் ஜெபிக்கக்கூடிய நாவை கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இடையில அலட்சியமாக இருந்துட்டோம். நாளை காலையிலிருந்து நாங்கள் ஜெபத்தில் இணைந்திருப்போம். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சத்தமா, இதுதான் சத்தமா? உங்க அப்பா அம்மா கேட்கலாமா? உங்க சத்தம் இவ்வளோதான் நான் வாக்குவாதம் பண்றப்ப இவ்வளோதான் சத்தம் வருமா? ரைட், உட்காருங்க. செல்ஃபோன் யாராவது இல்லாதவங்க இருந்தீங்கன்னாக்கா இருக்கிறவங்களோட போய் ஜாயிண்ட் ஆகிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ மெர்சிக்கிட்ட செல்லு வச்சிங்களா, என்ன பண்ணோம், ரோசிக்கிட்ட செல் இருக்குல்ல, அதில் ஜாயிண்ட் ஆகிக்கணும். யாருக்கிட்ட செல்ஃபோன் இருக்குதோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும், அவ்வளோதான். எத்தனை பேர் அடுத்த வீட்டில் போய் உட்காந்து சீரியல் பார்த்துட்ருக்கீங்க? விசுவாசி, சீரியல் பார்க்குற எல்லாருடைய நிலைமையும் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சீரியஸ் ஆகிடும். ஆமாம், கவனமாக இருங்க. சீரியல் பார்க்குறது தப்பா? பெருந்தப்பு. ஆமாம், பெருந்தப்பு. கவனமாக இருங்க. இப்போ கவனிங்க, கத்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம். அல கவனிங்க, இவர் உடனே போய் அரியணையில் உட்காந்துற சொல்லுங்க. ஏங்க, ஒரு ஆள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்தவர் எங்கே போகணும்? முதல்ல வந்து எங்கே உட்காருவாங்க? சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வந்து வெடி வெடித்து மாலையை போட்டு அவங்க தலைவருக்கு தலைவருடைய ஃபோட்டோவுக்கெல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணி அந்த ஆஃபீஸில் உட்காருவாங்க. அப்புறம் சட்டமன்றம் கூடுறப்ப சட்டமன்றத்துக்கு போவாங்க. முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பிறகு முதலமைச்சர் அவருடைய சீட்டில் உட்காருவார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க சீட்டு அவங்களுக்கு தான் சொந்தம். இப்போ தாவீது ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு தாவீது அரண்மனைக்கு போகவில்லை, தாவீது அரியணைக்கு போகவில்லை. ஏற்ற காலம் வரும்போது அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கென்று கர்த்தர் ஒரு நன்மையை செய்யும் போது, நமக்கென்று கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கும் போது அதற்குரிய காலம் வரும்போது தான் செய்வார். இன்றைக்கே செஞ்சிடுங்க, இப்பவே செஞ்சிடுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அதிர்சங்களை நான் செய்யணும்பா, பட்டாசுகளை நான் வாங்கணும்பா. ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இதை செய்யறதே கிடையாதுங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த தீபாவளியை பற்றி சொல்லணும்னாக்க அது ஒரு பெரிய வரலாறு. இதை கொண்டாட வேண்டியவங்க பிராமணர்கள், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களை கொண்டாட வச்சு உட்காந்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சிவகாசிக்காரங்க கரியை காசாக்குறாங்க, நம்ம மக்கள்லாம் காசை கரியாக்குறாங்க. பார்த்துக்குங்க, அதில் போய் வெட்டி செலவு பண்ணாதீங்க. ஏதோ சின்ன பிள்ளைங்க இருந்தால் சும்மா விளையாட்டுக்கு அப்படி சும்மா ஒரு ஆசைக்கு மத்தாப்பு அந்த மாதிரி சும்மா கொஞ்சம் காசுக்கு வாங்கி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுடைய ஒரு ஆசைக்கு குண்டு குண்டாக வைக்க வாங்கி கொடுத்தாங்க, டொம்னு கட்டணம் எழுகிற மாதிரி. இந்த உம்மந்தான் இருக்கும், நடக்கவே முடியாது. அது போய் இவ்வளோ பெரிய பற்றி வச்சுட்டு கொளுத்தோம் அப்படியே, அப்படியே அசால்ட்டாக நீக்கி டொம்னு வடிக்கும், கொஞ்சம் கூட ஆசையாது. அந்த மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது பிள்ளைங்களை. பயம் இருக்க வேண்டிய காரியத்தில் பயம் இருக்கணும், பயம் இல்லாத இருக்க வேண்டிய காரியத்தில் பயம் இல்லாமல் இருக்கணும். கவனிங்க, இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும். சவுல் ராஜா, தாவீது ஆடு மேய்க்கிறவன்,
இந்த கோலியாத்து தினந்தோறும் வந்து சவால் விடுகிறான். யார் என்கிட்ட வந்து நம்ம ஊர் பாஷையில் ஒத்தைக்கு ஒத்த நிற்கிறீங்க? பைபிளில் இல்லை, ஆனால் உண்மை அதுதான். யார் வந்து ஒத்தைக்கு ஒத்த நீ மனுஷன் வந்தா வாயா அப்படின்னு சொல்லி டெய்லி சவால் விடுறார். இந்த ராஜா சவுல் ராஜாவும் மற்ற இராணுவ வீரர்களும் தினந்தோறு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தரும் போகல யுத்தத்துக்கு. நம்மால் தாவீது இவன் போகல, அப்பா அனுப்பி வச்சார். எதுக்கு? உணவுப் பொருட்களை கொண்டு போய் அண்ணன்மார்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பி வச்சார். இவன் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கோலியாத்தை பார்க்குறான். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க கோலியாத்தை, அவன் தோற்றத்தை, அவனுக்குள்ள பாதுகாப்பு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் தாவீது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அதை தான் கேட்டான். வார்த்தையை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். எத்தனை பேர் வார்த்தையை கவனிச்சுட்டு இருக்கிறோம்? ஆமென். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். வார்த்தையை கவனிக்கணும். கத்தர் சொன்னாலும் கவனிக்கணும், சாத்தான் சொன்னாலும் கவனிக்கணும். கத்தர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியணும், சாத்தான் சொல்கிறத கேட்டு கவனித்து அதற்குரிய பதிலை கொடுக்கணும். கத்தருடைய நாமத்தினால் எதிர்த்து நிற்கணும்னா எழுத்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும் சாத்தானுடைய அந்த பொல்லாத வார்த்தைகளுக்கு. நம்ம எப்பவுமே அந்த மனிதரை தான் பார்ப்போம், சாத்தானை விட்டுருவோம். அந்த மனிதருக்கு எதிர்த்து நிற்கிறது தான் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு வசனம் இருக்கா இல்லையா? தீமைக்கு தான் எதிர்த்து நிற்கக்கூடாது. நம்ம யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? ஆமாம். இப்போ சவுல் ராஜாவும் அங்கே இருக்காரு, தாவீதும் அங்கே இருக்கான். ஜெயித்தது தாவீது, தாவீது தான் போய் ஜெயிக்கிறான். சவுல் ராஜா கோலியாத்துக்கிட்ட போய் ஏன் சண்டை போடலை? என்ன காரணம் சீக்கிரம் சொல்லுங்களாம். என்ன காரணம்? தாவீது கோலியாத்தை எப்படி எளிதில் வீழ்த்தினான்? நான் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க. இட்லிக்கு எந்த சட்னி நல்லா இருக்கும்? இதுக்குன்னா பதில் ஒரு நினைக்கிறான். ஆளுக்கு ஒரு சட்னி அவங்க வீட்டில் காலைல செஞ்சது சொல்லுவோம். சீக்கிரம் சொல்லுங்க. சவுல் கோலியாத்தை கோலியாத்துக்கிட்ட சண்டை போடாததுக்கு காரணம் என்ன? சொல்ல மாட்டீங்க. தவறா இருந்தாலும் சரியா இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க, மைக்கு கொடுங்க. யாரோ சொல்றாங்க, சத்தமா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே பொழுது விழிஞ்சிடுங்க. அடுத்த வாரம் ஆறாம் வந்துடும், நீங்கள் பதில் சொல்கிறதுக்குள்ள. கவனிங்க, அவன் தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பி இருந்தான். யார்? சவுல் மாம்ச பலத்தை சார்ந்திருந்ததுனாலே அவன் இப்படி இருக்கிறான், அவ்வளோ வேட்டஞ்சாட்டமாக இருக்கிறான், இத்தனை பாதுகாப்பு கவசங்கள்லாம் போட்டிருக்கிறான், அவனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்லி இவன் சண்டைக்கே போகலை. தாவீது எப்படி ஜெயித்தான்? இவன் மாம்ச பலத்தை சார்ந்திராமல் கர்த்தரை தனக்கு பலனாக கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தனக்கு பலனாக கொண்டிருந்தான். மாம்சத்தின்படி அவன் தோற்றத்தை பார்க்கல. இவன் ஈஸியா முடிவு எடுத்துட்டான். ஏய், நீ எவ்வளவு உயரமா இருந்தா என்ன, நீ எவ்வளவு வாட்டஞ்சாட்டமா இருந்தா, எத்தனை பாதுகாப்பு கவசத்தை போட்டிருந்த என்ன, எனக்கு ஒரே ஒரு கல் போதுண்டா தம்பி அப்படின்னு நம்பாலும் முடிவு எடுத்துட்டான். நீ எவ்வளவு சொல்லுவனாலும் சொல்லிக்க, ஆனால் எனக்கு ஒரே ஒரு கல் தான். அடிச்சானா இல்லையா? அதான் தாவீது. அந்த மாதிரி இருக்கணும் கத்துடைய பிள்ளைங்கலாம். சொந்த பலத்தை சார்ந்திருக்க கூடாது.
சவுல் ராஜா தன்னுடைய பாதுகாப்பு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து இதை போட்டுட்டு போப்பா, சாவுர் தான் சாவு போற, ஒரு தடவை ராஜாவுடைய வஸ்துக்க பாதுகாப்பு கவசங்கள்லாம் போட்டுக்க போ. அப்படின்னு கொடுக்குறாரு. இவன் போட்டு பார்த்தான், ஐயா இது சரிப்பட்டு வராது, நமக்கு செட் ஆகாது. ஆமாம், நமக்கு கல் தான். ஆமாம், கல் எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஏன் இதெல்லாம் தூக்கி போட்டான். அடிச்சு ஆள வீழ்த்தினான். உடனே என்ன நடந்தது? காலி விழுந்தா, அதெல்லாம் அதான் அதான் எப்போதும் கேட்டது தான். ஆளை விழுந்தான், தாவீது கிட்டக்க பட்டயம் இல்லை, கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவனை காலி பண்ணான். உடனே மக்கள் என்ன பண்ணாங்க? அங்க ஒரு குயர் இருக்காங்க, ஆடல் பாடல் குழுவினர். ஆமாம், சனிக்கிழமை சனிக்கிழமை வாங்கன்னா நினைச்சா வருவாங்க, மேடல்லாம் நினைச்சா வர மாட்டாங்க, வர்றதையும் சொல்ல மாட்டாங்க, வராதையும் சொல்ல மாட்டாங்க. ஏன் வரணும்னு கேட்டால், எனக்கு டூட்டி இருந்தது, எனக்கு ஹோம்ஒர்க் இருந்தது, எனக்கு அசைன்மெண்ட் இருந்தது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மூக்கு வலிச்சதுன்ட்டு கேட்ட பிறகு சொல்லுவாங்க. மேடம்லாம் வருவாங்க வருவாங்க வருவாங்க, நான் உட்காந்து காத்துக்கிட்டு இருப்போம் சனிக்கிழமை. சொல்லாமல் வராததை சொல்லாத, நீங்கள் நீ வரவே வேண்டாம் போங்கன்னு அனுப்பிவிட்டான். அவ்வளோதான், நான் தான் அனுப்பிவிட்டான். நீங்கள் பாட்டு பாடலாம் வர வேணாம், நீங்கள் போகலாம், இனிமேல் வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அவங்க வராமல் இல்லை, நான் தான் வர வரேன்னு சொன்னான். ஏன்? பலமுறை சொல்லியாச்சு, ஒரு முறை இல்லை பலமுறை. வர முடியலையா, ஒரு தகவல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் படுக்க இருக்கிறவங்க பார்த்துக்குவோம், வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தரும் தகவல் சொல்கிறதே கிடையாது. தகவல் சொல்லணும். நல்ல பிள்ளைங்க என்ன, இனிமே கவனமாக இருக்கிறோம், இனிமே கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்பா சாமி காலைல ஜெபம் பண்ணியா, ஓசம் இருந்தியா, சபை நிகழ்ச்சிக்கு வந்தியா, இவ்வளோவும் கேட்ட பிறகு நம்ம பாட்டு பாட விடுறாங்க, நமக்கு தொல்லையில் நிம்மதியாக தூங்கலாம், தூங்கிட்டு இருக்காங்க டெய்லி. இந்த பாட்டு பாட வந்த பிள்ளைங்க எல்லாம் காலில் காலில் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஆமாம், காலையில் ஜெபிக்காதவங்களுக்கும் வெகுமதிகள் உண்டு. நவம்பர் மாதம் வரப்போகுது, ரெண்டு நாள் தானே, நிறைய வெகுமதிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, கவனிங்க. இப்போ பாடல் குழுவினர் என்ன பண்ணுறாங்க? ஆடி பாடி பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இது உண்மையா இல்லையா? டேய், ஆடு மேய்க்கிறவனுக்கு 10,000, இந்த நாட்டை மேய்க்கிற எனக்கு 1,000 அப்படின்னு சொல்லி இவனுக்கு பொறாமை தாங்க முடியல. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நியாயமாக ஒருவர் பாராட்டப்படும் போது கரங்களை தட்டி எல்லாரோடும் சேர்ந்து சந்தோஷப்படணும். எனக்கு கொஞ்சமாக சொல்லிவிட்டு அவனுக்கு நிறைய சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பொறாமை வந்து போச்சு. யார் மேலே? இவன் உண்மையிலேயே அவனுக்கு பொறாமல் போதுனா பாட்டு போடுறவங்கள போய் அடிக்க, பாடுறவங்கள விட்டுட்டு சும்மா இருக்கிறவன் போய் பொறாமல் போடுறாரு இந்த ஆளு. பாடுனது யாரு? வாய முடுங்க, நான் ராஜா இருக்கேன், எனக்கு குறைச்சி சொல்லிவிட்டு ஆடு மேய்க்கிறவனுக்கு அதிகமாக சொல்கிறீங்க, பாடாதீங்க நிறுத்துக்குன்னு சொல்லு. அப்படியே செஞ்சுருக்கணும், அதையாக செஞ்சுட்டு போ. அவன் சும்மா இருக்கிறவனை போய் பிடிச்சிக்கிட்டு அவன் உயிரை வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு நம்ம ஆள் ராஜா. நல்லா கவனிங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த பாடல் வந்து தாவீதை பாராட்டும்படியான ஒரு காரியம், இந்த பாராட்டுதல் எங்கிருந்து வந்தது, யாரிடத்தில் வந்தது, யார் பாராட்ட ஆரம்பித்தது தாவீதை? கூப்பிட்டு சொன்னாங்களா, பாடுங்க 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 அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி பாட சொன்னாங்களா? அது யார் காரணம்? எங்கிருந்து இந்த பாராட்டுதல் வந்தது தாவீதுக்கு? காலையில் கிளம்ப போகிற நேரத்தில்
தம்பிகளாம் வந்து பேக் கேட்டாங்க, கொஞ்சம் இருக்கப்ப இருங்கப்பான்னு சொல்லிட்டு அப்போ கத்தர் கொடுக்குறாரு, உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தான். சொல்கிறேன் பாருங்க, பாராட்டு எங்கேருந்து வந்தது? பாராட்டு பரலோகத்திலிருந்து வந்தது, எந்த மனிதராலும் வரவில்லை. தாவீதுக்கு வந்த பாராட்டு எங்கேருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து வந்தது. பரலோகத்திலிருந்து வந்த பாராட்டையே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களால் பொறுத்து கொள்ள முடியலையே. பரலோகத்திலிருந்து வந்த பாராட்டை ஒரு ராஜாவினால் பொறுத்து கொள்ள முடியலையே. பொறாம வந்துடுது. ஒரு கத்துடைய பிள்ளைக்கு கத்தர் ஒரு மேன்மையான ஒரு உயர்வான, நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மேன்மையான காரியம், நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு உயர்வான காரியத்தை கத்தர் செய்யும்போது செஞ்சது கர்த்தர். செய்தது யாருங்க? கர்த்தர். கர்த்தர் செய்வதுக்கு யாருக்கு கர்த்தர் செய்கிறாரோ அவங்க மேலே கோபம் வந்துடுது, அவங்க மேலே பொறாமல் வந்தது. அவன் சும்மா நின்றுட்டு இருக்கான் தாவீது. அங்கே மக்கள் பாட்டுப்படி ஆரவாரம் பண்ணுறாங்க, சும்மா நின்றுட்டு இருக்கவன் மேலே பொறாமல் வருது. கர்த்தரே தாவீதை பாராட்டுகிறார். அதை ராஜா சவுல் ராஜாவில் பொறுத்து கொள்ள முடியல. உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது, மேன்மைப்படுத்தும் போது, பாராட்டுதலுக்குரிய ஒரு நபராக கர்த்தர் உங்களை பார்க்கும்போது மற்றவங்களால் பொறுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதை பற்றி கவலையப்படக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. மனிதருடைய குணமே அதுதான், மனிதருடைய குணமே அதுதான். வாகனம் இல்லாத இருக்கிறப்ப ஒரு வாகனத்தை வாங்குங்க, அப்படியே பார்ப்பாங்க மேலே எங்கடியும். டூ வீலர் வச்சுருக்கவங்க ஒரு கார் வாங்குங்க, டூ வீலர் வச்சுருக்கவங்க எல்லோரும் போகிறதுக்கு டூ வீலர் ஒத்து வரல, எப்படியாவது ஒரு காரை வாங்கிடுவோம். நிறைய பேர் டியூவில் தான் எடுக்கிறாங்க. ஒன்று யாரும் நம்ம ஒன்றும் டாட்டா பிர்லா அப்பா அம்பானி அதானி குடும்பத்தில் உள்ள ஆட்கள் கிடையாது, நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கலை இல்லைங்களா. எல்லாம் டியூவில் மாதம் மாதம் டியூவில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கே பொறுத்துக்க முடியாமல் இருக்குது சமுதாயம். நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், நல்ல மனசு உள்ளவங்க வாழ்த்துவாங்க. நான் ஓசி வண்டியில் போனேன், என்னுடைய அண்ணனுக்கு திருமணமாகி அந்த வண்டி எடுத்துக்கிட்டு சமயத்தில் என்னுடைய தங்கச்சிக்கு திருமண காரியமாக அங்கங்கே அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது, இந்த தகவலெலாம் பார்க்க முடியாது, நேரில் போய் விசாரிக்கிறது. அப்போ என்னுடைய அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு போவோம், அதுக்கே மேலே பார்ப்பாங்க சில பேர். ஓசி வண்டியில் போனதுக்கே கத்தர் சொந்தமாக ஒரு வண்டியை கொடுத்தாரு. அந்த வண்டியில் நான் போயிட்டுருக்கேன். புதுசாலிய தெரு உமாசஸ்டருக்குனே குடியிருந்தாங்க. அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கார் விஸ்வநாதன் பேர், அவர் செலவு கடை வச்சுருக்கார் தள்ளு வண்டி. அங்கங்கே போய் இந்த புதுநகர் அந்த ஏரியாவெல்லாம் வண்டி தள்ளிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுக்குறது. அது தெரிஞ்சு இங்கே உள்ள தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவரை. அப்படி நடந்து வந்திருக்கோம், நான் வண்டியில் போகிறேன். சார் சார் கொஞ்சம் எழுங்க சார் அப்படின்னாரு. அவர் சொன்னார் ரசிக்கப்படாதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். என்னங்க, ஒரு நேரத்தில் இந்த குத்தாலத்தில் தெரு தெருவாக சுற்றி வருவீங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு, இன்றைக்கி வண்டியில் போகிறீங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். யாருக்கு? ரசிக்கப்படாத ஆளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுவே பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஊழியக்காரர் அமுதாஸ்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்கள் பாஸ்டர் வண்டியில் போகிறவர் எப்படின்னு எனக்கு தெரியும், அவருக்கு எந்தெந்த நாட்டிலேருந்து பணம் வருது எல்லாம் எனக்கு தெரியும்னாராம். ஊழியக்காரர் எண்ணத்தை பார்த்தீங்களா? ரசிக்கப்படாத ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் வண்டியில் போகிறத பார்க்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், பொதுவாக யாருக்குமே நீங்கள் ஒரு நல்ல வீட்டை கட்டணுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டை கட்டாதீங்க. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல வீட்டை கட்டணுன்னா இருக்கிற இடத்த விட்டு நல்ல வெளில வாங்க, வேறு ஒரு இடத்த ஒரு இடத்த வாங்குங்க, அங்கே வீட்டை கட்டுங்க, நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே வீட்டை கட்டிகிட்டு இருப்பீங்க, பக்கத்தில் ஏன் இடம் இது வரைக்கும் இருக்குது, இடிக்குது பாரு,
அளக்கணும் பார், டேப்பை பிடிக்கணும் பார். உங்கள் வீடு கட்டாத வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க, நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருந்தா உங்கள் வீட்டை இடிக்கிறது தான் குறி வைப்பாங்க. உங்களை சும்மா உங்களுக்கு இப்போ அறிமுகமான பேசி பழகிற நபர்கள் எல்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்களை சார்ந்தவர்களுக்கு தான் என்னது பொத்துக்கிட்டு வரும். எப்படியாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்ப்பா. ஆமாம், தூக்கமே வராது உங்களுக்கு, வழி பண்ணுற வரைக்கும் தூக்கம் வராது. இங்கே நம்ம விசுவாசிக்கும் தூக்கம் வராது. ஏன் என்ன பெரிய டார்ச்சராக இருக்குது அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டு நம்ம தூங்கணும். அவங்க வேணால் தூங்கமாக இருக்கட்டும், நம்ம தூங்கிட்டு இருக்கணும். கர்த்தரே தாங்குகிறீர், அதனால் நான் தூங்குகிறேன். ஏசையா ஏசையா. இந்த பாடல் வந்த புதிதில் உட்காந்து கேட்டேன், ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள உள்ள சரணங்கள்லாம் பார்த்ததும் எனக்கு பிடிக்கல. நான் ரொம்ப ட்ரை பண்ண வேறு சரணங்களை தான் எழுதி பாடலான்னு சொல்லி திடீர்னு கத்தர் பாரப்படுத்தினார். காலையில் தான் ஒரு 9:30 தான், இந்த பாருங்கள், 9:30 பேக்கெலாம் கொடுத்து விட்டான். இந்த பேப்பரில் அப்படியே உட்காந்து எழுதி ரெண்டு சரணம் கத்தர் கொடுத்தார். அப்படியே எழுதி இங்கே வந்து நோட்டில் கிடுக்கிடுக்கிடுன்னு பாட்டு விட்டுருக்கு, கிடுக்கிடுன்னு கிறுக்கி வச்சு எழுதி பாடினது. அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உள்ள பொருள் இல்லை. என் நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குவார், பஞ்ச காலத்தில் என்னை திருப்தி ஆக்குவார். நீதிக்கும் பஞ்ச காலத்துக்கும் நான் சம்பந்தம் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் இந்த பாடலை பாடவே இல்லை. ஆண்டவர் கிருபையாக வார்த்தைகளை கொடுத்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரலோகம் ஒருவரை பாராட்டும் போது நாமும் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? ஆமாம், பாராட்டணும். பரலோகம் பாராட்டுவதே பிடிக்காம முறைச்சிக்கிட்டு இருந்தா அப்படி முறைச்சிக்கிட்டு விரைச்சிக்கிட்டு இருக்கிறாலும் பரலோகமே போக முடியாது. ஏன் பரலோகம் பாராட்டும் போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது? பரலோகமே பாராட்டுது, நமக்கு என்ன? ஒருவருக்கு ஒரு உயர்வு, ஒரு மேன்மை அல்லது ஒரு பாராட்டு கிடைக்குதுன்னா எங்கேருந்து வருது? அது மனிதர்களால் அல்ல. சில இடத்துல மனிதர்களே பாராட்டுவாங்க, அது வேறு விஷயம். யாரையாவது திருப்திப்படுத்தும்படி, யாரையாவது திருப்திப்படுத்தும்படி எதையாவது செய்வாங்க, நான் அதை சொல்லலை. இந்த இடத்துல தாவீது தாவீதை பாராட்டுவது யாரும் ஏற்படுத்தினது அல்ல, யாரும் செய்ததல்ல, பரலோகமே அவங்க உள்ள பாட வைக்குது. அல்லேலூயா. பரலோகமே பாட வைக்குது. பரலோகமே பாராட்டும் போது நமக்கு என்ன? நாம சேர்ந்து கை தட்டி பாராட்ட வேண்டியதுதான். நிறைய பேருக்கு எனக்கு கிடைக்கலையே பாராட்டு. பாராட்டப்படக்கூடிய நிலைமையில் இருந்தால் தான் பாராட்டு கிடைக்கும். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சவுல் ராஜா நின்றுக்கிட்டு எனக்கு பாராட்டு கிடைக்கணும், எப்படி கிடைக்கும்? வெற்றியாளருக்கு தான் பாராட்டு, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு பாராட்டு கிடையாது. இன்றைக்கு கிரிக்கெட் போன்ற உலகளாவிய பல விளையாட்டுகளில் வெற்றியாளர்களாக இருக்கிறவர்கள் ஒரு காலத்தில் டிவிக்கு முன்னே உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனால் நம்ம இன்னமும் என்ன பண்ணுறோம்? டிவிக்கு முன்னாடி உட்காந்து கை தட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறோம். அடித்தான் படுறா, அடித்தான் படுறா, பிடிச்சான் படுறா, எடுத்தான் படுறா, கொடுத்தான் படுறான்ட்டு பிசாத என்ன பண்ணோம்? பாடுறா பாடுறா நான் அப்படி விட்டுருவோம். அப்படியே நீ நல்லா பாடுறா, உன்னை நான் அதுக்கே அடிமை வச்சுட்டு பாடுறா அப்படின்னு விட்டுட்டு அவன் அமைதியாக இருப்பான். எனவே கத்தோலிக்க பிள்ளைகள், நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளை உயர்வுகளை தடுக்க முயற்சிக்கிற அப்படிப்பட்ட தீமைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். யார் வேணாலும் எந்த விதத்தில் வேணாலும் செயல்படட்டும், நீங்கள் அமைதியாக முழங்கால் மட்டும் போடுங்க.
அப்பா தடுக்கிறது முயற்சி பண்ணாரு, தடைப்பட்டதா? இல்ல, அண்ணன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண, அண்ணன் தடுக்க அதே எண்ணம் தான் உங்களுக்கும். அண்ணனுங்களுக்கெல்லாம் இருக்கிற எண்ணங்கள்லாம் அப்படிதான். சில குடும்பங்கள்ல தான் அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அக்காமார்கள்லாம் நல்லா ஒற்றுமையா இருக்காங்க. நிறைய இடங்கள்ல ரொம்ப மோசமா இருக்குது. ஒரு பிள்ளையா பிறந்ததும் கொடுத்து வச்சவங்க தான். சில குடும்பங்கள்ல ஒரே பிள்ளைய பிறந்திருப்பாங்க, ஆம்பளை பிள்ளைங்க. ஆமா, எஸ், அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள் இருக்காங்க. நாம தான் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட தீமைகளோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஜெபிப்போம், ஜெபிப்போம். இப்ப அது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா, அந்த சவுண்டுங்க வரும், அது ஆஃப் பண்ணுங்க. வேணா விட்டுருங்க, வேணா விட்டுருங்க, வேணா விடுங்க, விடுங்க. ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, சர்வ வல்லமில்ல எங்கள் தெய்வாதி தெய்வன் இருந்தாமே ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தின எல்லா உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் ஒருவரே ஆராதனை முழுவதையும் பொருட்படுத்து ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் உம்மை இன்னும் அதிகமாய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தாதி கத்த நீர் உம்முடைய கரத்தினால தொட்டு பலப்படுத்தும் கிருபையினாலே கத்த நீர் தாங்கி நடத்தும்படி உனக்கு செபிக்கிற ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நீரே தகப்பனே, எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக கிருபை அப்படியே இருந்து நடத்தும்படி உனக்கு செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தரே பலப்படுத்தி காத்து நடத்தும் பெரிய காரியங்களை செய். தீமைகளுக்கு முற்றிலுமாய் விலகி இருக்க, தேவாதி தேவனாகிய உம்மை நோக்கி சார்ந்திருக்க ஒவ்வொருக்கும் கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் உள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னிடமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.